இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ எப்போ போட்டோன்னு உங்களுக்கு டக்குன்னு தெரியும், நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ கேம் பிளே ஆன் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எலிசியரில் டாப் ஃபைவ் ட்ரூப்ஸு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நானாக ரெடி பண்ண ட்ரூப் தான். இதில் உங்களுக்கு ஏதாவது இது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, எந்த ட்ரூப்பு உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா போடுங்க. இது வந்து எவர் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்திற்கு இல்லை என்பதை தெரிவித்து கொண்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டாப் ஃபைவ் ட்ரூப்ஸு, இதில் வந்து அஞ்சாவது இடத்த பிடிக்கிறது வந்து காப்ளின்ஸ். ஏன்னா வந்து ரீசன் வந்து லோ காஸ்ட், அப்புறம் வந்து ஹை லூட்டு, நம்ம வந்து குறைஞ்ச எலெக்ட்ரை யூஸ் பண்ணி நிறைய லூட்டை ஈஸியாக எடுக்கலாம். வந்து ஹிட் பாயிண்ட்டுக்கு வந்து நிறைய ட்ரூப் இருக்குது, கோலன், ஜெயண்டு, அப்புறம் பெக்கா, இதெல்லாம் வந்து நிறைய அடி வாங்குவோம். ஆனால் வந்து சீக்கிரமாக எதையும் லூட்லாம் எடுக்காது, நிறைய நேரம் ஆகும் உள்ளே போய் எடுக்கிறதுக்கு. ஆனால் வந்து ஜம்ப் ஸ்பில்லு கோலம்ல காப்ளின்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடாக போய் எடுத்துடலாம். அதான் அதனால் இதை வந்து அஞ்சாவது இடத்துல நான் வச்சுருக்கேன். அடுத்தது நாலாவது இடம் வந்து விசார்டு. விசார்டியாக வந்து நாலாவது இடத்துல இருக்குன்னா ஒரே ஒரு ரீசன் தான், ஏன்னா இப்போ வந்து நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து விசார்டும் ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும். கோவி பி, கோவி வி, கோவி வா, வல்கேரி அட்டாக்கு, அதிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதில் இருக்கும். ஏர் அட்டாக்கில் கூட சில இதில் வந்து விசார்டை யூஸ் பண்ணுவாங்க இந்த சிசி ட்ரூப்பை எடுக்கிறதுக்கு. அதனால் இது நாலாவது இடத்துல வச்சுருக்கேன். டாப் ஃபைவ்ல வந்து மூணாவது இடத்த பிடிக்கிறது வந்து ஜெயண்ட்டு. ஜெயண்ட்டு உங்களுக்கே தெரியும், ஜெயண்ட் வந்து நம்மகிட்ட பேஸ் வந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்தே யூஸ் பண்ணுற ஒரு ட்ரூப்பு தான். ஜெயண்ட் வந்து எல்லா டவுன் ஹால் மெம்பரும் யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் அட்டாக்கு, அப்புறம் வந்து லூட் அடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது மூணாவது இடத்த நான் கொடுத்துருக்கேன். டாப் ஃபைவ்ல வந்து ரெண்டாவது இடம் இதுக்குன்னா பலூனு. பலூனை வந்து நான் உங்களுக்கே தெரியும், டவுன் ஹாலில் வந்து நம்ம பலூனை அன்லாக் பண்ண பிறகு நம்ம பலூனை வச்சு தான் அடிப்போம். சின்ன பேஸாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக மூணு ஸ்டார் எல்லாத்துக்கும் வாங்கிடுவோம் பலூனை வச்சு அடித்து. அதே மாதிரி தான் டவுன் ஹால் 9, 10லேயும் ஹவுண்டு பலூன்லாம் வச்சு இன்னும் வந்து பலூனை வச்சு தான் அட்டாக் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய தடவை கிளான்வரில் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ரெண்டாவது இடம் கொடுத்துருக்கேன் பலூனுக்கு. அப்புறம் வந்து பலூனில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது வந்து கரெக்டாக டெஃபென்ஸை போய் அடிக்கும்ல, அதனால இதுதான் இது வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு டாப் டூ வரையும். டாப் ஃபைவ்ல வந்து டாப் ஒன்று வந்து டிராகன் வந்து உங்களுக்கே தெரியும். டிராகன் வந்து சம ட்ரூப்பு, அது அன்லாக் பண்ண பிறகு அதை வச்சு தான் டவுன் ஹால் 8ல எல்லாம் 10 டிராகன் எடுத்துகிட்டு போய் மூணு ஸ்டார் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து கிளான் காஸ்டில் வந்து டெஃபென்ஸுக்கு வந்து ட்ரூப்பாக வச்சு மற்ற எனிமி மெம்பருக்கு வந்து டிராகனை அழிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் சிசியிலேருந்து. அது மட்டும் இல்லை, ஏர் ட்ரூப் இது வந்து கெனான் இதெல்லாம் இது அட்டாக் பண்ணாது. அப்புறம் வந்து ஏர் ட்ரூப்பில் வந்து ஹிட் பாயிண்ட் இது கொஞ்சம் அதிகம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் டாப் ஃபைவ் சிஓசி ட்ரூப்பு, இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கரெக்டான ட்ரூப்பு தான். உங்களுக்கு என்ன மனசில் படுதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பார்பேரியன்ஸ் ஆர்ச்சர்லாம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப, வால் பிரேக்கரும் இம்பார்ட்டன் தான், பெக்காலாம் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லை. பெக்காலாம் வந்து அவ்வளோவா யாரும் பெரிய பிளேயரை அப்கிரேடே பண்ண மாட்டாங்க. அடுத்து டாக்கு ட்ரூப்ஸ் வந்து டாப் ஃபைவ் போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் பண்ணுறேன். நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கேம் பிளேயர் தமிழ்.